இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு ஆசமான ப்ராடக்ட் தான் அது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகன் H9R அன்பாக்சிங் அண்டு ஃபுட்டேஜ் குவாலிட்டி. ஃபுட்டேஜ் குவாலிட்டி வந்து நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, தென் ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது, 4K ரெசல்யூஷன் எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த மூணு கிளிப்பையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த ரெட் கலர் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேமரா வாங்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தென் A2Z ஃபுல்லாகவே நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். ஒரு 4K 30 செகண்டோட அல்ட்ரா HD ரெசல்யூஷனோட அந்த கேமரா நம்மளுக்கு தந்திருக்காங்க. 20MP வீடியோ ஃபோட்டோ குவாலிட்டி கொடுத்துக்கலாம். நீங்கள் வைஃபை எனேபிள் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப், 30 மீட்டர் உள்ள கொடுத்துக்கலாம். தென் எல்லா கேமராலையும் சொல்கிறது தான், கொடுக்குறது தான், பட் இருந்தாலும் இதில் குவாலிட்டி சொன்னால் சொன்ன மாதிரி இருக்குது. நானும் 2 மணி நேரம் பார்த்தேன், பட் எனக்கு அது இதில் தென் இதில் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. பட் எடிட் பண்ணும்போது நீங்கள் பக்காவான ஒரு ஆப்பில் போட்டு ப்ரீமியர் ப்ரோ தென் கெயின் மாஸ்டர் அந்த மாதிரி மொபைல் எடிட் பண்ணுறவங்களாம் ஓகே. அது வந்து ஒரு கோல்டு வெர்ஷன் இல்லை ப்ரீமியம் வெர்ஷன் சொல்லி சொல்லுவாங்க, அதில் போட்டு எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடையாது, வேறு இந்த வாட்டர் மார்க்கும் காட்டாது. வேறு இதை சிஸ்டம் வச்சு எடிட் பண்ணுறவங்க இந்த ஃபுட்டேஜை ப்ரீமியர் ப்ரோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிராண்டான ஒரு ஆப்பில் சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கும். இல்லை எதாவது லோக்கல் ஆப்பில் லோக்கல் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா அந்த குவாலிட்டியோட நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறத விட உடையும், நான் அப்படி பார்த்தேன் உடஞ்சிச்சு. தென் ப்ரீமியர் ப்ரோ பக்காவாக இருக்கும், அதில் போட்டு எடிட் பண்ணுங்கள். வேறு கிரேன் மாஸ்டர் கோல்டு வெர்ஷன் ப்ரீமியர் இது ரெண்டுமே பக்காவாக தான் இருக்கும், நீங்கள் அதிலையும் மொபைல் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேமரா வேணும்னு நினச்சவங்க கீழே போய் லிங்க்லாம் பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்லாம் கொடுக்கல. ஏன்னா அந்த கேமரா இப்போதைக்கு அவங்க ஷாப்லேயோ இல்லை அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ எதுலேயுமே இல்லை. ஈக்கனோட ஒரு ஷாப் இருக்குது, அதில் தான் இருக்குது. பட் நீங்கள் அதில் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா 6 மந்த்து 7 மந்த்து கழித்து வர மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் திடீர்னு ஏதாவது ப்ராப்ளத்தில் ஸ்டாப் ஆனாலும் அது வராதும் நம்ம கையில் கிடையாது. ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் இந்த பைக்கர் இப்போ பைக் மாடிஃபிகேஷன் கடைலாம் வச்சுருப்பாங்களா, இந்த AK பைக் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி கடைலாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் அந்த கடையில் போய் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு பைக்கர் தான் அந்த கேமரா நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ரைட் போகிறவங்க அவங்க மெமரிஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூபர் ப்ளாக் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க அந்த கேமராவை. தென் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கேமரா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி ஓகே, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏகன் H9R பாக்ஸ் இருக்கே, சரி வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங்கை கூட சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கேமராவையும் ஐயோ. சரி ஓகே, இவ்வளோதான் பாக்ஸு. ஃபுல்லாக பேக்கிங் பண்ணது தான் நம்ம கேமரா இந்த இருக்குது. கேமரா தெரியுமா இப்போ
ஓகே கடகாஸ் இவ்வளோ தான் பேக்கேஜ். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபோட்டோ 20MP, வீடியோவில் 4K, 2.7K, வர 1080p, வர 720p, வாட்டர் ப்ரூஃப் வந்து 30 மீட்டர் உள்ள போட்டிருக்காங்க, வைஃபை கனெக்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பற்றி கண்டிப்பாக சொல்லவே ஆகணும். 4K போட்டு எடுத்திங்கன்னா, நான் செக் பண்ண அளவுக்கு 4K போட்டு எடுத்திங்கன்னீங்களேன், பேட்டரி வந்து ஒரு 1 hour 1.5 hour நிற்கும். வர 2-inch டிஸ்பிளே HDMI கொடுத்துருக்காங்க. வேறு 170° ஒய்டு, ஈக்கன் பிராண்டு, H9R பேக் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, கொண்டு வரும்போது இதாக இருக்கும். வேறு அங்கே பார்த்தது தான், 4K வீடியோ எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. 20MP வைஃபை வாட்டர் ப்ரூஃபு, இதுதான் பாக்ஸோட ஃப்ரண்ட் வியூ. தலைவர் நல்லா போட்டு விட்றாருல. வேறால் என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லி போட்டிருக்காங்க. ஃப்ரேமு, மவுண்ட்டு, ஹேண்டில் பார் மவுண்ட்டு. இதில் இன்னொன்று பக்காவாக இருக்கும்னு பார்த்துக்கிங்கன்னா, நம்ம ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் இப்போ எடுத்து காட்டுறேன். நம்ம இப்போ பைக்கில் போயிருக்கோம், க்ளவுஸ் போட்டுருவோம். க்ளவுஸ் போட்டுட்டு அந்த பட்டனை தேடி அடித்து ப்ரெஸ் ஆச்சா என்னென்ன ஒரு உணர்ச்சியும் இருக்காது நம்மளுக்கு. ஸோ அதனால் ரிமோட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிமோட்டு இந்த வாட்ச் மாதிரி கையில் மாட்டிட்டோம்னு வைங்களேன், நம்ம வீடியோ மோட் கொடுத்துருப்பாங்க. சரி, நீங்கள் நேரில் பார்க்க தானே போகிறீங்க, வாங்க நான் அதை காட்டுறேன். வேறு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இருக்குது சொல்லி கொடுத்துருங்க. சரி, அதான் அவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு மவுண்ட்டுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். குவாலிட்டி பக்கவாக இருக்கலாம்ண்ணா. இந்த பக்கத்தில் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஹெல்மெட்டில் ஒட்டக்கூடியது மவுண்ட் தான் இருக்கும், ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று. இது கேமரா மவுண்ட் பண்ண முடியாது, அந்த ஃப்ரேம் சொன்னாங்கள்ல கையில் வச்சு லாக் பண்ணுற மாதிரி, ஆனால் அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அந்த இந்த கேமராக்கு வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் மாதிரி இருக்குல்ல கேமராக்கு மேலே, அதுதான் வாட்டர் ப்ரூஃபு. இதெல்லாம் நார்மல் தான். ஸோ நீங்கள் இதை வாட்டர் ப்ரூஃபாக எடுக்க வேணாம். இது வந்து நம்ம பைக்கில் டேங்கில் எங்கேயா மவுண்ட் பண்ணுற மாதிரி, இது ஃப்ளாட்டாக இருக்கும், ஃபோக்கஸ் ஆகலையோ. இது வந்து ஃப்ளாட் மவுண்ட்டு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஃப்ளாட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து ஹெல்மெட் கொஞ்சம் பெண்டாக இருக்கும்ல, கொஞ்சம் பெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் ஒரு லப்பர் ஹேண்டில் மாட்ட முடியாது, எல்லாமே தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு மவுண்ட் தான், ஃபோக்கஸ் இதுவும் ஒரு மவுண்ட் தான், இதுவும் ஒரு மவுண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்டில் பாரில் ஹோல்ட் பண்ண முடியாது, இப்படி வச்சு போல்டு போட்டு மேலே கேமரா. ஓகே, இதுவும் நான் வச்சு ஹோல்டு பண்ண முடியுதா? இது ஸ்க்ரூ பண்ணி போட்டுடலாம், வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பாக்ஸ் ஒன்று எம்டி, நம்மளை தள்ளி வச்சுட்டு அடுத்த பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ள நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்க, ஹெல்மெட், சாரி நான் சொன்னது இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, இதுதான் நம்ம போர்டு ஸ்டிப்பு. இப்படி வச்சு நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி வச்சு நம்ம கையில் போட்டுக்கிட்டோம்னு வைங்களேன். ஸோ இப்படி போடக்கூடாது, இதாக இப்படி போட்டுக்கிட்டோம்னு வைங்களேன். நம்ம அப்பப்போ கேமரா கிளிக் பண்ண தேவை இல்லை, ஃபோட்டோக்கு வேணுமா ஃபோட்டோ கொடுத்துக்கலாம், வீடியோ வேணும் சொன்னீங்கன்னு வச்சிங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணால் ரெக்கார்ட் ஆகிரும். அப்படி ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பட்டனில் பிளிங்க் ஆகும், ஃபோட்டோக்கு ஒன்று, வீடியோ போடுற ரெண்டு லைட் உண்டு. இப்போ வந்து ஏன் பிளிங்க் ஆகும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வாங்கினோடனே அவங்க போட்டிருக்காங்க, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிமோட் 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு பேட்டரி இருக்கும், CR2032, இதுதான் பேட்டரியோட நம்பர்ஸ். இந்த இதை புதுசாக வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உள்ள பேட்டரி இருக்குது, பட் அது பவர் போயிருக்கலாம்ல, ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து விட்டிங்கன்னா, இது ஒரு கேஸ் இந்த கேமராக்கு பின்னாடி, இந்த கேஸ் தான் இதுவும், அது ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா யூஸ் பண்ண சொல்லி எக்ஸ்ட்ரா ஸ்பேராக தான் இருக்காங்க. ஓகே குட், நல்லாயிருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் தெரில, இதை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. ஆல்ரெடி முதல்ல ஒரு கேமரா வச்சுருந்தேன் எஸ்ஜி, பட் அதுக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. அன்றைக்கு வந்து அதையும் ரிவ்யூ போட்டிருப்போம். இது எதுக்கும் சரி தெரில, இது எதுக்கும் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு இதில் சொல்கிறேன். ஈகன் H9R சார்ஜர், அதோட லோகோவையும் கொடுத்துருக்காங்க. ஈகன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஈகன் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே கலர் நல்லாயிருக்கு. பட் இந்த இதுலையும் கலர் வேறு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில. சரி, அதுவும் நல்லா தான் இருக்குது. பேக் கெட்டு போகக்கூடாது சொல்லி கொடுக்குற ஒரு சின்ன இதுதான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வேறு ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி காட்டுறேன்.